எல்லாருக்கும் வணக்கங்க. எப்பவும் போல் லைஃப் லெசன் தான் இன்றைக்கும். அதுவும் என் வாழ்க்கையில் ரீசெண்டாக நான் பார்த்த ஆங்கில மருத்துவம் பற்றின கசப்பான உண்மையை தாங்க நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். July 12th ரீசெண்டாக எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணுறாரு, என் ஹஸ்பண்டு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவாக இருக்குது, கண்ணெல்லாம் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது, வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. மதியம் போகிறோம், சரி அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலான்னு பார்த்து ஒரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் தொந்தரவு தான் சொல்கிறாரு. சரி நம்ம சொன்னால் கேட்க போகிறாங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு. சரி ரைட், அவர் இப்போவும் ரெகுலராக எங்கே போவாரோ அந்த டாக்டர்கிட்ட லோக்கலில் கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போனால் செக் பண்ணிவிட்டு அவர் சொன்னது, பிபி சுகர் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், அட்மிட்லாம் தேவையில்லை, டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், சாப்பிடுங்க, சரியாயிரும், இதுதான் சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அன்னைக்கு நைட் அவர் தனியாக விட முடியாது, பயமாக இருக்குது, ஏன்னா சொல்லி உடம்பு தொந்தரவுன்னு சொல்லும்போது எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூடவே தங்குறாங்க. இந்த மாதிரி 2 days போகுது, எகெயின் மறுபடியும் கால் பண்ணுறாரு, எனக்கு மறுபடியும் தொந்தரவாக இருக்குது, பட் இந்த டைம் வந்து நான் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்களுக்கு உடல் நல தொந்தரவாக இருக்குது, இந்த நேரத்தில் அவங்களோட பேச்சை நம்ம கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு அதுவே இன்னும் டிப்ரெஷன் ஆகும். சரின்ட்டு இப்போ வேறு பக்கம் கூட்டிகிட்டு போனால் அவருக்கு சுகர்னால் காலில் புண் இருந்தது, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் மாற்றிட்டு அனுப்புகிறாங்க, அட்மிட்லாம் தேவையில்லைன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. சொல்லி அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து 3 days மறுபடியும் சேம் டாக்டர்கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, எனக்கு இன்னும் சரியே ஆக மாட்டேங்குது, எனக்கு தொந்தரவாகவே தான் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா சண்டை போடுறாரு. எவ்வளோ தான் அலையிறது அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சண்டை போட்டாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பிபி சுகருக்காகலாம் பார்க்கல, ஜஸ்ட்டு அந்த கால் புண்ணுக்காக மட்டும்தானே பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. இப்போது இதுக்கு மேலே எங்களால் அலைய முடியாது, நீங்கள் கம்மன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம். 2 days கம்மன் உப்பு காரம் இல்லாத சாப்பாடு, சுகர்லாம் சேர்த்துக்காமல் அவருக்கு எப்படி கொடுக்கணுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக பார்த்துட்டு இருந்துச்சு. நல்லா இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஸ்வெட்டு, கிடினஸ், மயக்கம் வருது, வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி ஆகுது. அம்மா எனக்கு பயமாக இருக்குது, என்ன காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் கேட்கும்போது நம்ம என்னங்க வீட்டில் இரு பொறுமையாக இரு நம்ம சொன்னால் கேட்பாரா நினச்சி பாருங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா விசாரித்து ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் கேரளாவில் சேர்க்குறோம். அங்கே சேர்த்துட்டு ஒரு 8 days அங்கே அட்மிட்டு கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிறாரு. அப்போது மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளேஸுக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 4 days என்னமோ தாங்க இருக்கும், மறுபடியும் வந்து அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கேயே போகிறாரு. இந்த காலுக்கு புண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கால் வருது, அந்த டாக்டர் பேசுகிறாரு, இந்த மாதிரி அவருக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸாக இருக்குது, அதனால் உடனே கிளம்பாங்க அப்படின்னு. அப்போது நாங்கள் இங்கே எங்கனால பார்க்க முடியாது, வேற எங்கே அனுப்புறதுன்னு கேட்கும்போது, எந்த டாக்டர் நல்ல ஹாஸ்பிட்டலோ டாப் ஹாஸ்பிட்டல் எதுவோ இங்கே அனுப்புங்கன்னு இது தாங்க நான் சொன்னேன், இதுக்கும் நான் வேறு எதுவும் கம்மியாலாம் அனுப்ப கிடையாது, நல்ல ஹாஸ்பிட்டல் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்போ இங்கே ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, 10:00 ரீச் ஆகிறேன் நான் அப்பா இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனால் அவங்க செக் பண்ணிவிட்டு 11:00 ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஐசியூவில் வைக்கணும், ஐசியூவில் உங்களால் பே பண்ண முடியும்னா வைங்க, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்க்கோங்க, ஐசியூக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு மணி மைண்டடாகவே ஃபுல்லாக பேசுகிறாங்க. என்னடா இது, இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பேசுகிறாங்களே அப்படின்னு செம இரிட்டேட் ஆகுது. பட் இன்னும் பண்ணுங்கள், மொத்தத்தில் நீங்கள் பணத்தை பற்றி கவலை இல்லை, நீங்கள் கூட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், 11:00 அது விசிட்டிங் டைம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த விசிட்டிங் டைமுக்கு உள்ளே போனால் அப்பா நல்லா தான் இருக்கார். அது இப்போல்லாம் ஐசியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஐசியூ அப்படின்னா என்ன, அவசர கால சிகிச்சை, அதுக்குள்ளே அவ்வளோ பேர் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகலாமா, என்னை கூட்டிகிட்டு போமான்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் போட்டிருந்து 24 hoursக்கு 15,000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஐசியூக்குள்ளே இருந்தாலும் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு தொட்ட 90 நம்மளை அலக்கடிச்சு நம்மளை ஒரு பேஷண்ட்டாக மாற்றிடுறாங்க. கரெக்டாக ஒரு 13 hoursல என்ன நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறாங்க. எங்களை தான் அப்படின்னு பார்த்தா மற்ற பேஷண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லைங்க, எங்களே அப்படி தான் கரெக்டாக 13 hoursல மாற்றிடுறாங்க ஜென்ரல் வார்டுக்கு அப்படின்னு. என்ன அப்போ நீங்கள் 15,000 போட்டிங்கல்ல, பாதி சார்ஜ் தான் நான் வாங்கணும் அப்படின்னு கேட்டால், 12 hoursக்குள்ளே அப்படின்னா பாதி சார்ஜு, 13 hoursனா அதாவது 1 hour அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட். அப்போ இதை அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அதுவும் நைட்டு போனதையும் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து மார்னிங் அட்வான்ஸ், நான் கேட்டேன் அட்வான்ஸுங்கிறது ஒரு டைம் பே பண்ணால் தான் அட்வான்ஸு, மறுபடியும் நீங்கள் பே பண்ணே சொல்லிட்டு தான் அது எப்படி அட்வான்ஸு அப்படின்னு. இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அப்போ நல்லா தான் பேசுகிறாரு, செய்கிறாரு, அட்மிட் தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா இருங்க, இல்லைனா போயிட்டு ஒரு 3 days கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்க சொன்னது இவ்வளோ அமௌண்ட், அடுத்த ஒரு அமௌண்ட்டு சொல்லி இதை பே பண்ணுங்கள் அப்படின்னு. அட என்னப்பா அமௌண்ட் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததையும் அடுத்த நாள் காலையில் அப்பா ஒரு ப்ளீடிங்கான வாய்ஸில்,
அம்மா எனக்கு கேரளாவில் அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபஸ்ட்டு அட்மிட் ஆனால்ல அந்த ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போமா அப்படின்னு. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட நான் எழுந்திருக்க முடியாத கண்டிஷனில் இருக்கேன், அவ்வளோ சிக்காக இருக்கேன். சரி கொஞ்சம் பொறுமையாக பிரார்த்தனையோடு எனக்கே அவர் நல்லா இருந்தால் வந்து அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு இருக்கக்கூடிய மனுஷன். அப்போ அவர் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாரு அப்படின்னா அப்போ அவருடைய உடலில் அவ்வளோ தொந்தரவுகள் இருக்குது, அதனால் சரி அவருடைய சமாதானத்தை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு எகெயின் அடுத்த நாள் என்னால் போகல என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அட்மிட்லாம் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நான் போகிறேன், நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நடக்க மாட்டேங்கிறாரு, பேச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாம் மாறுது. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிவிட்டு இதுக்காக நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் வர வைக்கிறாங்க. எல்லோரும் செக் பண்ணிவிட்டு நான் போகிறப்ப சொல்கிறாங்க, ஒன்றும் பயந்துக்காதீங்கம்மா, கை கால்லாம் சூப்பராக தூக்குறாரு, அதனால் ரெண்டே நாளில் அவர் நடந்துடுவார் பாருங்க, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, உயிருக்கெலாம் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, நிம்மதியாக வீட்டுக்கு வரேன். அப்பாடா கொஞ்சம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், என்னால் முடியலை நான் அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ் என்னமோ வீட்டில் இருக்கேன். ஐயன் மாடி ஹாஸ்பிட்டல் போனால் பார்த்தா என்னடா ரெண்டு நாளில் எந்திரிச்சு நடந்துருவார் அப்படின்னு பார்த்தா பேச்சில்லை நடையில்லை, ஃபுல் டைம் தூக்கத்திலே இருக்கார். இப்போ அடுத்து எங்கிட்ட நடந்துருவார்னு சொன்ன அடுத்து ஒரு த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்க்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இது, எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஏதாவது ஒவ்வொருத்தங்க ஃபிட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க, பிபி சுகர்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன இத்தனை ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லவே கிடையாது. அட்மிட் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பானால் முடியாமல் மறுபடி மறுபடி வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போ. ஆனால் எல்லாருமே ஃபுல்லாக அந்த மணி மைண்டடாக மட்டும்தான் இருந்தாங்க, அந்த அமௌண்ட்டை எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இருந்தாங்க. மனுஷனுக்கு உயிர் பயம், அதை வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் ஆகுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. இப்போது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வந்துட்டு எகெயின் அடுத்த நாள் காலையிலேருந்து 8 o'clock ஆர் சம்திங் நான் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. போயிட்டு பார்த்தா அப்பாவை ஐசியு கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க, கொண்டு போயிட்டு அன்றைக்கி நைட் மதியம் ஒரு 2:30 உயிர் போயாச்சு. இவ்வளோதான், இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமும் அந்த உயிர் திரும்ப வந்திருந்தது அப்படின்னா இந்த இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு தூசு மாதிரி போயிருக்குங்க. ஆனால் அந்த உயிரும் இல்லை. இதெல்லாம் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குற மற்றவங்க சொல்கிறது நீ அதை பண்ணிருக்கலாம் இதை பண்ணிருக்கலான்னு ஈஸியாக ஃப்ரீ அட்வைஸ் தான் தருவாங்க. ஆனால் நம்ம அப்பா அவருக்கு ஏதாவது ஆகணும்னு நம்ம நினைப்போமா? அதனால் நான் இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 80-90 நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாருமே அந்த அமௌண்ட்டில் தான் நிற்கிறாங்களே ஒழிய அது என்ன பிரச்சனைன்னு இவ்வளோ மருத்துவர்கள் பார்த்ததில்ல யாருனாலையுமே சொல்ல முடியல. ஸோ இப்போ ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுடைய இறப்பு அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுருது. அந்த இறப்பை இது நம்மளால் மாற்றவே முடியாது, நமக்கு தேவை பொறுமை தான். இப்போ ஒரு பிபின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிபிக்கு நீங்கள் டேப்லெட் அவங்க கொடுக்குறாங்க சாப்பிட்டே இருக்குங்க, ஆனால் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, நம்ம காலத்தை வேணும் முடிஞ்சால் நம்ம போக தான் போகிறோம். அதனால் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பின்னாடி போய் 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 அவங்கள இவ்வளோ பிஸ்னஸாக மாற்றாதீங்க, கொஞ்சமாவது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தேவை கிடையாது.